அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர். இது நான் இதில் கொஞ்சமாக பட்டரில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். பண்ண பன்னீர் எடுத்து வச்சுட்டு அதே பட்டரில் நம்ம இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சும்மா நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதான் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கும். இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். சும்மா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் சுகர் சேர்க்குறேன், சுகர் பவுடர். சும்மா நான் கனம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக மேத்தி லீவ்ஸ் இருக்கு பாருங்கள், அது கொஞ்சமாக தூவிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பட்டர் ஃபஸ்ட்டே நிறைய போட்டதுனால நான் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.